ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி வாங்க நம்ம ஷோக்குள்ள போலாம் முண்டம் வித் தண்டம் என்னடா இது தலையும் உடம்பும் தனித்தனியா இருக்குன்னு பாக்குறீங்களா என்னங்க பண்றது எல்லாருக்குள்ளயும் இருக்க அந்த கருத்து வேறுபாடு தான் எனக்கு பிடிக்கிறது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒரே தலைவலிங்க என்னங்க பண்றது எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குங்க அது நம்ம இந்திய டீம்னா சொல்லவே வேணாம் இது வரைக்கும் கேப்டனா இருந்து நம்ம கங்குலி அதிக செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஆனா நம்ம வீரப் அலி அவரோட ஒண்ணு அதிகமா அடிச்சு இப்ப அவர் தான் முதல் இடத்துல இருக்காரு இதுல என்ன பெருமைப்பட வேண்டிய விஷயங்க அது மட்டுமா அந்த பெருமை நம்ம சினிமா எடுத்துக்கோங்க நம்ம தனுஷ் கோலிவுட்ல நடிச்சிருந்தாரு இப்போ ஹாலிவுட் படம் போய் பண்ணிட்டு வந்துட்டாரு அந்த டீசரே வைரலா போயிட்டு இருக்கு அது மட்டுமா நம்ம சச்சின் கே என் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டர் லட்சுமி மாறு ரெண்டு ஷார்ட் பிலிம் எடுத்தாரு யூடியூபே கலக்குச்சு இப்போ நயன்தாரா கிட்ட காசு வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் எக்ஸ்டர்ஸ் பூஸ்ட் பண்ற விஷயம் தானே சென்னைக்கு நம்ம சென்னையில சண்டே வந்தாங்களே ஆய் தெரியுமான்னு கேளுங்க சண்டி 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 ஏய் நான் இல்லாம நீ போய் என்ன யூஸ் ஏய் எதரா சொல்ற இல்ல நான் வந்தனா பொக்கே பூ ஏதா கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பல அத சொன்னேன் ஓ அப்படி சொன்னியா பப்ளிக் ஷோ வேற ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னு பயந்துட்டேன் பா எனக்கு இந்த யூஸ்னா ரொம்ப பிடிக்குங்க அது இந்த பரபரப்பான யூஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இப்போ கூட நம்ம சென்னை போலீஸ் துப்பாக்கி முன்னே 75 ரவுடி பிடிச்சிருக்காங்க அது என்னன்னா வினுன் சொல்லிட்டு ஒரு ரவுடி தன்னோட பிறந்த நாளுக்கு கேக் வெட்டதுக்கு சென்னையில இருக்க அனைத்து ரவுடியுமே கூப்பிட்டுச்சு கேக் வெட்டிருக்காரு சின்ன கத்தி தானே யூஸ் பண்றாரு ஆனா ஒரு ஆள வெட்டுற கத்தியை யூஸ் பண்ணிருக்காரு இந்த விஷயம் தெரிஞ்ச போலீஸ் அங்க வார்த்தைக்குள்ள அங்க இருந்த ரவுடிகளை எஸ்கேப் என்னா தேதி என்னா ஃபைட்டிங் துப்பாக்கி முனையில 75 பேத்த பிடிச்சிருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா அவனுக்கு நியூஸ் பாக்குறான் நியூஸ் சிவகங்கையில விவசாயிகள் குறை தீர்க்கும் முகாம் நடந்துச்சு அதுக்கு எல்லா அதிகாரிகளும் போனாங்க அங்க போயிட்டு விவசாயிகளோட குறைய கேட்காம ஆண்ட்ராய்ட் மொபைல்ல கேம் விளையாண்டுகிட்டோம் பேப்பர்ல கோலம் போட்டுக்கிட்டு சும்மா சுத்திட்டு இருந்திருக்காங்க முதல்ல இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்து திருத்துற வழியே பாருங்க நாட்டை நாட்டோட அரசியல் நிலவரத்தை பத்தி என்ன தெரியுங்க அவங்ககிட்ட அரசியலை பத்தி எங்களுக்கு தெரியும்டா சார் படிச்ச இளைஞனை போய் பக்கோடா வீ பாப்கார்ன் வீ ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம்னு சொல்றீங்க என்ன சார் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறான் எவ்வளவு கனவுகளோட வெளியே வரேன் தெரியுமா சார் உங்களுக்கு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தி கொடுங்க சார் அதை விட்டுட்டு என்ன போங்க சார் நீங்க அட இது கூட பரவாயில்ல அப்படின்னா ஒருத்தன் பக்கோடா தான் பஜ்ஜி போட்டாமா அதை போய் பெரிய பிரச்சனையா பேசிட்டு கிடக்குது இந்த பொம்பளை ஏன் மேடம் அங்க ஒருத்தர் படிச்ச இளைஞர்கள்லாம் பக்கோடா போட சொல்றாரு அது உங்களுக்கு தப்பா தெரியல இங்க பக்கோடாவுக்கு பதிலாக பஞ்சு போட்டதா உங்களுக்கு தப்பா தெரியுதோ தமிழ பிரச்சனை எதுவும் குரல் கொடுக்க மாட்டாங்களாம் ஆனா பேர் மட்டும் தமிழ் சேம் ஏய் என்னடா இவ்வளவு வெளிப்படையா பேசுற தமிழ எதுவும் பயப்படவே மாட்டாடா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் தமிழ் தூக்கிட்டு இருக்கிறானுங்க இங்க ஏர்போர்ட்ல தமிழ் போர்டையே தூக்கிட்டானுங்க அதான் மீன் போட்டு திருப்பி தமிழ் போர்டு இறங்கிட்டோம்ல இந்த மாதிரி ஆளுங்களால பொண்ணுங்களா இப்ப பசங்கள அரசியல்வாதி பேரை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பொண்ணுங்க கலாய்க்கிறாங்க ஆமா பசங்களை வச்சா ஆமாயா அதுவும் அரசியல்வாதி பேரை வச்சா அட ஆமாயா அம்மா பேச்ச கேட்டா ராகுலா அப்பா பேச்ச கேட்டா ஸ்டாலினா எவன் பேச்சே கேட்கலன்னா மோடியா அவன் பேச்ச எவனும் கேட்கலாம் எடப்படி தானே எப்படா குண்டா நானும் தமிழன் தான்டா அட பொண்ணுங்க கலாய்க்கலாம் இருக்கட்டும்பா ஒரு நாள் உண்ணாவிரதத்தே கலாய்க்கலாம் இருப்பா எது உண்ணாவிரதத்தே கலாய்க்கிறாயா அட சாப்பிட்டு சாப்பிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறான் பாரு சாப்பிட்டு சாப்பிட்டு உண்ணாவிரதம் இருக்கானா அதுக்கு பேர் உண்ணாவிரதமே இல்லையடா அதத்தான் நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாயா நாலு ஆமா எதுக்கு இவ்வளவு கடுமையா அந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காரு அந்த போராளி அன்னைக்கு ஒரு நாள் வைரமுத்து ஆனால பத்தி பேசினாருல்ல ஆமா அது போய் பல வருஷம் ஆச்சுப்பா அதை இழுத்து வச்சு இன்னும் போராடி இருக்கிறாப்பா நாலு ஆடோ பாதி அவன் உண்ணாவிரதத்தை மட்டும் கலாய்க்கலையா போராட்டத்தையும் சேர்த்து தான் கலாச்சிட்டு இருக்கையா ஓகே காய்ஸ் இந்த முண்டத்து கூட பேசிட்டு எனக்கு டைம் இல்ல டிவில புது படம் போட்டிருப்பாங்க நான் போய் பார்க்க போறேன் எனக்கு மட்டும் இந்த தண்டகத்து கூட பேசுன ஆசையான நான் போய் கிரீட்டு விட போறேன் ஓகே காய்ஸ் நம்ம அடுத்த சொல்ல முண்டம் வித் தண்டமா உங்களை மீட் பண்ண போறோமா இல்ல வேற மாதிரி மீட் பண்ண போறோமானு வெயிட் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க